அலப்புப்புறம் உணர்ச்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இந்த பதிவு எதை சார்ந்ததுன்னா, உள்ளாட்சி இந்த தேர்தலுக்கு பின்னரும் இதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் இல்லாத காலத்துக்கு முன்னரும் என்ன ஒரு வித்தியாசம் வரும், அதை எப்படி சமாளிக்கலாம், இல்லை நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய கடந்த கால உள்ளாட்சி தலைவர் இருக்கும்போது இருந்த அனுபவத்திலேருந்து ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் பகிர்ந்துகள விரும்புகிறேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வரணும்னா பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ நாளும் நம்ம வந்து கிராம சபை கூட்டத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஊராட்சி செயலாளர் இல்லைனா வட்டார வளர்ச்சி அலுவலராக அவங்கள புஷ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு விஷயம் செய்யலை, செஞ்சிருக்கு, முறைகடா ஏதோ எல்லாமே அவங்க தான் இன்சார்ஜாக இருந்தாங்க. இனி வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் ஏற்கனவே உழைச்சி தேர்தல் முடிந்த இடங்களில் ஃபுல் பவரையும் ஊராட்சி தலைவர் வாங்கிட்டாங்க. நமக்கு தேவையான திட்டங்கள் எல்லாத்தையும் செய்து தர வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. கிராம சபை கூட்ட அஜெண்டாவாக இருக்கட்டும், அந்த முன்னோட்டி கொடுக்கக்கூடிய அறிவிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பொறுப்பு வந்து இவங்க தான். ஆனால் கம்ப்ளைண்ட் வேணால் நம்ம மேலே பிடிஓ ஆஃபீஸ் தகவல் கொடுத்துக்கலாம், எங்கள் ஊரில் இன்னும் பண்ணாதான் இருக்கேன்னு சொல்லி அவங்க அவங்ககிட்ட பேசி மூவ் பண்ணுவாங்க. ஆனால் இன்சார்ஜ் அந்த பொறுப்பு வந்து ஊராட்சி செயலாட்டேருந்து ஃபுல் லோடும் தலைவர் பேருக்கு வந்துடும். எந்த ஒரு குறை நிறைகள் எதுவாக இருந்தாலும் ஊராட்சி தலைவர் தான் பொறுப்புங்கிற மாதிரி. நமக்கு இதில் மைனஸ் பாயிண்ட்டு நமக்குன்னா, யாரெல்லாம் எந்த ஊர்லாம் பிரச்சனை வருமோ அவங்களுக்கு ஊராட்சி தலைவர் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டதுனால காவல் நிலையங்களுக்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க எப்படி பஞ்சாயத்து தலைவர் சொல்லும்போது. ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாத பிரச்சனையை கிராம சபை கூடத்தில் பாதிக்காதீங்க. அதாவது தேவையில்லாத பிரச்சனைங்கிறத விட தேவையில்லாத பிரச்சனை வர்ற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிருங்க. முத முதல்ல கூட்டத்துக்கு போகிறவங்க தயவுசெய்து எந்த ஒரு வரவு செலவு கணக்கும் கேட்காதீங்க, போய் உட்காந்து என்ன நடக்கணும் மட்டும் பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி கிராம சபை கூட்டத்துக்கு போனவங்க வரவு செலவு கேட்காண்டாம், வளர்ச்சி திட்டங்களை மட்டும் முன்வைங்க. ஏன்னா ஷார்ட் பீரியடு தான் அவங்களுக்கு ஆகிருக்குது, அதுக்கு முன்னாடியே நீங்கள் வளர்ச்சி வரவு செலவெல்லாம் கேட்கணும் கட்டாயம் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து ஊராட்சி செயலாளர் சார்ந்தது உங்கள் தலைவர்கிட்ட உங்கள் கிராமத்துக்கு என்ன திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் தேவைங்கிறத தீர்மானங்களாக முன் வைங்க. எழுதுகிறாங்களா எழுதலையாங்கிறத நீங்கள் கவனிங்க. எழுதலைனாலும் அது பிரச்சனை பண்ணாண்டாம், அதை அடுத்தக்கிட்டமாக நம்ம எப்படி செய்யணுமோ செய்துக்கலாம். இதுதான் வழிங்கிறது கிடையாது. இது இல்லைனாலும் வேறு வழிகளில் நம்ம வந்து திட்டங்களை செயல்படுத்தலாம், நம்ம ஊருக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை. முடிந்த அளவு வீடியோ பதிவு பண்ண முடியுன்னா வீடியோ பதிவு பண்ணுங்க. ஏதாவது விஷயத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதா இருந்தால் பிரச்சனை உள்ள இடங்களுக்கு அந்த வீடியோ ஆதாரங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே எப்படி நடந்துக்கிட்டீங்கிறது அது நாளைக்கு உங்களுக்கு சாட்சியாக பேசுகிறதுக்கு கண்டிப்பாக உதவும். தனியாக எந்த கிராமத்திலையும் போய் எந்த ஒரு கேள்வியும் கேட்டு பிரச்சனைகள் மாட்டாதீங்க. ஊர் மேலே அக்கறை வேணும் வேண்டான்னு சொல்லலை. வீடியோ பார்க்கும்போது நிறைய என்னுடைய வீடியோக்களோ இல்லைன்னா கிராம சபை சம்மந்தமாக போடுறவங்க வீடியோ பார்க்கும்போது அவங்க போடுற பதிவுகளை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆர்வம் மிகுதி ரொம்ப வரும். தனி நபராக போய் எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டாதீங்க. இளைஞர் குழுவாக போங்க, 10 பேர் 15 பேர் சேர்ந்து போங்க. எக்காரணம் கொண்டும் யாரும் பின்வாங்காதீங்க வீடுகளில் எது சொன்னாலும். அதாவது நீங்கள் 10 பேராக இருக்கும்போது மூவ் பண்ணுங்கள். தனி எல்லோரும் பின்வாங்கிட்டு ஒருத்தனை மட்டும் முன்னாடி விட்டு பிரச்சனை மாட்ட விட்டுறாங்க. அதை பின்வாங்காதீங்கன்னு சொன்னது அதுதான், பண்ணால் சேர்ந்து பண்ணுங்கள் இல்லையா. அவர் 10 பேர் போனீங்கன்னா 10 பேரும் சேர்ந்தே கடைசி வரைக்கும் இருங்க. இல்லை நான் வரமாட்டேங்கிறத முதலே அவர்கிட்ட சொல்லிடுங்க. கூட போய்கிட்ட அதுக்கப்புறம் பின்வாங்கினீங்கன்னா உங்கள் கூட வந்து அவங்க நண்பர் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிடுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையை முன்கூட்டியே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிடுங்க. எக்காரம் ஒன்றும் பின்வாங்க மாட்டேங்கிறத. ஏன்னா நிறைய இடங்களில் வருவாங்க, அப்புறம் வீட்டில் போய் பேசினதுனால நான் வரல சொல்லி ஒதுங்குவாங்க இளைஞர்கள். இது நடந்திருக்கு, இது எல்லாமே என்னுடைய அனுபவம். அதனால் ஓகே. அப்புறம் வரவு செலவு கேட்டதுனால எங்கள் கிராமத்தில் உள்ள தேர்தலுக்கு முன்னாடி இந்த தலைவர் காலத்தில் கேட்டதுனால பிரச்சனை வந்திருக்கு. அது வாய் நமக்கு கோபம் ரொம்ப ஆச்சுன்னா அது தகாத வார்த்தை வரைக்கும் போயிடும். அதனால் வரவு செலவு கணக்கை கேட்காண்டங்கிறது என்னுடைய அனுபவம். நம்ம கிராமத்துக்கு என்ன தேவை, வளர்ச்சி திட்டங்கள், அதை மட்டும் முன்வைங்க. வரவு செலவு கேட்குறதுக்கான வழிகள் 1000 இருக்குது. நம்ம ஆன்லைனில் பார்த்துக்கலாம், இல்லை ஆர்டிஓ போட்டுக்கலாம், எப்படினாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கலாம், யாராவது ஒரு நண்பர் மூலமாகவோ எப்படினாலும் வாங்கிக்கலாம். அங்கே தான் நான் போய் கேட்பேன் என்ன கேட்கணும், என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறக்காக மட்டும் கிராம சபை கூட்டத்துக்கு போவாதீங்க.
நம்ம ஊருக்கு இந்த கிராம சபை கூட்டத்தில் எதை தீர்மானமாக வச்சா சிறப்பாக செய்ய முடியும், நம்ம ஊர் எப்படி வளர்ச்சி அடையும், அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை விவாதிக்கிறதுக்கான ஒரு இடம் தான் இந்த கிராம சபை கூட்டம். கேள்வி கேட்கறதுக்கான இடம் மட்டும் கிடையவே கிடையாது. கேள்வி கேட்பேன் கேள்வி கேட்பேங்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற நிறைய பேர் கேட்குறீங்க, அதை முற்றிலும் தவிருங்க. கிராம வளர்ச்சி திட்டங்களை வந்திருக்க பெரியவங்களோடோ இளைஞர்களோடோ விவாதித்து அஜெண்டாவை ரெடி பண்ணி அது தீர்மானங்களை மாற்றுங்க. தீர்மானங்களை செயல்படுத்திக்கு மாற்றி உங்கள் கிராமங்களை வளர்ச்சி அடைந்த கிராமங்களாக மாற்றுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஜனவரி 26 கிராம சபை கூட்டத்துக்கு முடிந்த அளவு போங்க. போக முடியலனாலும் வாய்ப்பு உள்ளவங்களை போக சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய சமூக வலைத்தளங்கள் அனைத்தும் சிஎம்செல் ஜான்சன் என்ற நேமில் பயணித்து கொண்டிருக்கிறேன். ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே. அடுத்த பதிவில் கிராம வளர்ச்சி பதிவில் சந்திப்போம். நன்றி.